டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேஷனில் மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஹவு இட் இஸ் மெஷர்ட் யூஸிங் எ கேலரி மீட்டர். சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷனானது ஒன்று ஹீட் வெளியில் வரலாம், இல்லை அந்த ரியாக்ஷன் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம் இல்லையா. போத் திங்ஸ் வி ஹாவ் போத் சைட் யூ ஹாவ் டு திங்க். அப்போ வாட் இஸ் த டெல்டா யூ அண்ட் வாட் இஸ் டெல்டா ஹெச் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு வி ஆர் யூஸிங் ஒன் எக்யூப்மெண்ட் தட் இஸ் கால்ட் அ கேலரி மீட்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேஞ்ச் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இது எந்த பிரின்சிப்பில் யூஸ் பண்ணுதுன்னா, நம்ம ஏற்கனவே மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு முன்னாடி ஒன்று படித்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி தட் இஸ் சி, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை எம் இன் டு டெல்டா டி. அந்த ஹீட் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். அப்ளை ப்ரீவியஸ் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓ இப்போ இட் இஸ் மெஷர் அட் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் வால்யூமில் மெஷர் பண்ணும்போது டெல்டா யூ வேல்யூ கிடைக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் மெஷர் பண்ணும்போது நம் வில் கெட் த டெல்டா ஹெச் வேல்யூஸ். ஓகே, இப்போ டெல்டா யூ மெஷர்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அப்போ வந்து ஹீட் இவால்வ் ஆகுது அட் அ கான்ஸ்டன்ட் வால்யூம். வால்யூமில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதோடைய ஹீட் ஒரு ரியாக்ஷனால் ஒரு ஹீட் வந்து இவால்வ் ஆகுதுன்னா தட் இஸ் மெஷர்ட் யூஸிங் பாம் கேலரி மீட்டர். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு see the method we have to see what is this bomb calorimeter and the principle பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, இதுதான் bomb calorimeter. இப்போ உள்ளே இருந்து வருவோம். உள்ளே ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் அ க்ரூசிபிள். அதாவது நம்ம வந்து சாம்பிள் வைக்கிற அந்த வெசலுக்கு பேர் க்ரூசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பாருங்கள், தட் இஸ் கால்ட் அஸ் அ க்ரூசிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது அதுக்குள்ளே எல்லோ கலரில் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அ சாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அந்த சுற்றி ஆஷ் கலரில் கவர் பண்ணியிருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அ ஸ்டீல் பாம். ஸ்டீலில் ஒரு வெசல், நல்லா டைட்டாக மூடின ஒரு வெசல் இருக்குது. அடுத்தது காப்பர் வயர் மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் இக்னிஷன் காயில். இக்னிஷன் என்னது, பற்ற வைக்கிறது, அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த காயில். அடுத்து சைடில் என்ன இருக்குது, ஹீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பக்கெட், அதுக்குள்ளே வந்து வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் ஸ்பேஸ், நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட், அவுட்டரில் ஒரு இன்சுலேட்டர் இருக்குது. அப்போது டோட்டலாக என்ன இருக்குன்னாக்கா, உள்ளே ஒரு சாம்பிள், அந்த சாம்பிள் இஸ் பிளேஸ்ட் நியர் க்ரூசிபிள், அண்ட் திஸ் க்ரூசிபிள் இஸ் பிளேஸ்ட் நியர் ஸ்டீல் கண்டெய்னர் தட் இஸ் க்ளோஸ் தட் இஸ் கால்ட் அஸ் பாம். தட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் எ பக்கெட் தட் இஸ் கண்டெய்னிங் வாட்டர் அண்ட் தட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த இன்சுலேட்டிங் ஜாக்கெட். இவ்வளோ விஷயம் வந்து உள்ளே இருக்குது, சரியா. ஓகே, இப்போ என்ன, இப்போ ஹீட் பண்ணுறோம் நம்ம ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வரும். இக்னைட் பண்ணோன்னா ஹீட் ஆகும், ஹீட் ஆகி உள்ளே நிறைய ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறோம். அப்போ பேர்ன் பண்ணி அது ஹீட்டை இவால்வ் பண்ணும் இல்லையா. அந்த ஹீட்டை எதெல்லாம் அப்சர்வ் பண்ண போகுது, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஸ்டீல் கண்டெய்னர், அது ஒரு கண்டக்டர், அது அப்சர்வ் பண்ணும். அப்புறம் அந்த ஹீட் என்ன பண்ணுன்னா வாட்டரோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்னா வெளியில் உள்ளது இன்சுலேட்டர், அது வந்து ஒன்றும் அப்சர்வ் பண்ணாது. அப்போ நம்ம ஹீட்டை மெஷர் பண்ணோன்னா எங்கே போய் மெஷர் பண்ணுறது, சம் ஆஃப் த ஹீட் ஆஃப் தட் கலோரி மீட்டர் உள்ளே இருக்கு இல்லையா, தட் இஸ் ஒரு கலோரி மீட்டர் அண்ட் த ஹீட் அப்சார்ப்ட் பை த வாட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எவ்வளோ ஹீட் வெளியில் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா ஹீட்டாக வெளியில் வர ஹீட் உள்ளேயே இல்லை, அதை வந்து என்னென்ன அப்சார்ப் பண்ணுது, அந்த கண்டெய்னர் கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிடுது, வாட்டர் கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிடுது, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் எவ்வளோ ஹீட் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் அ பிரின்சிபிள் இன் திஸ் பாம் கேலரி மீட்டர். ஓகே, இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, விஷால் சி நவ் த இன்னர் வெசல். இப்போ நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த இன்னர் வெசல் தட் இஸ் கால்ட் பாம் அண்ட் இட்ஸ் கவர் ஆர் மேட் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டீல், அது வந்து கண்டக்டர் உங்களுக்கு தெரியும். த கவர் இஸ் ஃபிட்டட் டைட்லி டு த வெசல் பை மீன்ஸ் ஆஃப் மெட்டல் லெட் அண்ட் ஸ்க்ரூஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்காங்க, எதுக்குனாக்கா ஃபர் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு கிண்டில் கம்பஷன். கிண்டில் என்னது, கம்பஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கே வயர் இருக்குது. அண்ட் பாம் இஸ் தென் டைட்லி க்ளோஸ்ட் அண்ட் ப்ரெஷரைஸ்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். நிறைய ஆக்சிஜன் வந்து நல்லா ஹை ப்ரெஷரில் வச்சுருக்காங்க, அதை வந்து வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்னர் வால்யூம் ஆஃப் கேலரி மீட்டர். அப்புறம் ஸ்டிரர் இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாருங்கள் ஸ்டிரர். ஏன்னாக்கா இந்த ஹீட் வந்து அப்படி யூனிஃபார்மாக அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகணும், பக்கத்தில் மட்டும் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அது ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டிரர் இருக்குது. ஸ்டிரர் இஸ் பிளேஸ் இன் த ஸ்பேஸ் பிட்வீன் த வால் ஆஃப் த கேலரி மீட்டர் அண்ட் த பாம் ஸோ தட் த வாட்டர் கேன் பி ஸ்டிர்ட் யூனிஃபார்ம்லி. The reaction started by striking the substance through electric heating. Electric heating என்ன பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணிடும். ஏன்னா நம்மளால் வேறு எதுவும் சோர்ஸும் ஹீட் பண்ண முடியாது, அதை வந்து நல்லா டைட்டாக வச்சுருக்கோம்ல, எலக்ட்ரிக் ஹீட்டிங்லாம் ஹீட் பண்ணிட்டோம்.
அப்போ என்ன ஆகுனாக்கா நோன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டேக்கன். நம்ம எடுத்துக்கிறது எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் உள்ளே எடுத்துருக்கோன்றது நமக்கு தெரியும், நம்ம தானே வைக்கிறோம். இட் இஸ் பேர்ன்ட் இன் ஆக்சிஜன். ஹீட் வந்து என்னாகுது, இட் இஸ் இவால்வ் டியூரிங் த ரியாக்ஷன். அந்த ஹீட், அந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது ஹீட் வந்து இவால்வ் ஆகுது. அந்த ஹீட் வந்து இட் இஸ் அப்சார்ப் பை கேலரிமீட்டர். கேலரிமீட்டர் அப்சார்ப் ஆகுது ஆஸ் வெல் ஆஸ் அ வாட்டர் இன் விச் த வார்ம் இஸ் இம்மர்ஸ்டு. அந்த கேலரிமீட்டர் அவங்க சொல்கிறது ஸ்டீல் தான், அதுவும் அப்சார்ப் ஆகுது, வாட்டரும் அப்சார்ப் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தெர்மாமீட்டருக்கு பேர் பெக்மன் தெர்மாமீட்டர் அப்படின்றது பேர். ஏன்னா ஒரு சின்ன சின்ன டெம்பரேச்சர் சேஞ்சை கூட அது மெஷர் பண்ண ஒரு நல்ல தெர்மாமீட்டர். ஸோ த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் யூஸிங் அ பெக்மன் தெர்மாமீட்டர். சின்ஸ் அ பாம் இஸ் சீல்டு, இட்ஸ் வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச். சீல் பண்ணியிருக்கிறதால வால்யூம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஹென்ஸ் த ஹீட் மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். The amount of heat produced is equal to the sum of, very very important, sum of heat absorbed by the calorimeter and water. ஏன்னா நம்ம வெளியில் வந்த ஹீட்டை ரெண்டும் அப்சார்ப் பண்ணியிருக்காது, ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எவ்வளோ ஹீட் வெளியில் வருதுன்றது தெரியும். இப்போ கலரிமீட்டர் அப்சார்ப் பண்ண ஹீட் எவ்வளோ, தட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா முன்னாடி கலரிமீட்டருக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சர் வந்திருக்கும், அதுதான் நம்ம டெல்டா டின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு டெல்டா டி. எவ்வளோக்கெவ்வளோ ஹீட் வருதோ அவ்வளோக்கெவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். தட் இஸ் கியூ இஸ் ஈக்குவல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி. அந்த கே எடுத்துட்டு, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து எடுத்துகிட்டு நம்ம கே அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் தட் கே? இட் இஸ் கால்ட் அஸ் அ கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட். அது எதுக்கு ஈக்குவல்னா எம்சி இன்டு சிசி. எம்சினா என்ன, சீனா கலோரிமீட்டராக இருக்கலாம், ஸ்மால் சி. எம்னா மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர். ஏன்னா அது வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம், இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு. அந்த ஹீட் எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ண போகுது இல்லையா, அதனால் இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்ங்கிறதால எம். அண்டு சிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கலோரிமீட்டர். அந்த கலோரிமீட்டருக்குன்னு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும், ஒன் மோல் எவ்வளோ அப்சார்ப் பண்ணுன்றது, அது வந்து கலோரிமீட்டர். ஸோ அது என்ன பண்ணுறோம், அது வந்து வேல்யூ. அதே மாதிரியே ஹீட் அப்சார்ப் பை வாட்டர் என்னது, கியூ டூ, அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்டு சி டபிள்யூ, தட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு டெல்டா டி. புரிஞ்சிச்சா? இந்த இதே ஈக்குவேஷனை மேலே கியூ ஒனுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த இடத்துல பண்ணி காமிக்கல. அப்போ கியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்சி இன்டு சிசி இன்டு டெல்டா டி. அதே மாதிரி கியூ டூ இஸ் ஈக்குவல் டு எம்டபிள்யூ இன்டு சிடபிள்யூ இன்டு டெல்டா டி. ஏன் அதெல்லாம் போடுறாங்கன்றது புரியணும். மாஸ் எவ்வளோ, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ, டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளோ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஹீட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 4184 கிலோ ஜூல் பர் கெல்வின் பர் மோல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒன் மோல் ஆஃப் வாட்டர் கேட்டுன்றது கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த டெல்டா யூங்கிறது என்னது, ரெண்டுத்தோடைய ஹீட்டையும் ஆட் பண்ணணும், தட் இஸ் கியூ ஒன் அண்டு கியூ டூ. ஸோ வாட் இஸ் கியூ ஒன்? இட் இஸ் கே இன்டு டெல்டா டி ப்ளஸ் எம்டபிள்யூ சிடபிள்யூ இன்டு டெல்டா டி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் எம்டபிள்யூ இன்டு சிடபிள்யூ இன்டு டெல்டா டி. அந்த கேங்கிறத கான்ஸ்டன்ட்டாக இங்கே வச்சுட்டாங்க, அதை மாற்றலை, இட்ஸ் ஓகே. டெல்டா டியை காமனாக எடுத்துட்டாங்க. இது இப்படி தான் என்ன பண்ணணும், டெல்டா யூவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கேன் பி, அது என்ன கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட், அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏன்னா வாட்டருக்கு பண்ணிடலாம், கலோரிமீட்டருக்கு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நோன் சப்ஸ்டன்ஸு, ஆல்ரெடி நமக்கு மோலார் கெப்பாசிட்டி தெரிஞ்ச ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அதனால் ஸ்டாண்டர்டாக கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கேன் பி டிட்டர்மைன் பை பேர்னிங் எ நோன் மாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சாம்பிள், ஸ்டாண்டர்ட் தட் இஸ் பென்சாயிக் ஆசிட், ஃபார் விச் அ ஹீட் ஆஃப் கம்பஷன் இஸ் ஆல்ரெடி நோன். ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம வந்து கலோரிமீட்டருடைய அந்த எம்டபிள்யூ சிடபிள்யூ கண்டுபிடிக்கணுன்னாக்கா ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் என்னது, பென்சாயிக் ஆசிட். இது வந்து ஒன் மார்க் குவெஸ்டனில் கேட்பாங்க. த என்தால்பி ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த ஈக்குவேஷன். ஒன்ஸ் கான்ஸ்டன்ட் டெல்டா யூ கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா டெல்டா ஹெச் வந்து அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல்டா என்ஜிங் வந்து முன்னாடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ வே டு மெஷர் டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் யூஸிங் பாம் கலோரிமீட்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன, இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓகே, கொஞ்சம் இந்த ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சால் தான் புரியும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராம் போடுவாங்க, பிரின்சிபல் எழுதுவாங்க, மெத்தட் எழுதுவாங்க, ஈக்குவேஷன்ஸ் எழுத மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஈக்குவேஷன்ஸ் தான், அதுக்கு அந்த டெரிவேஷன்ஸ், அதுக்கு தான் மார்க்ஸ் அங்கே நிறைய, அதுக்கும் அலாட் பண்ணுவாங்க மார்க். அடுத்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பாம் கலோரிமீட்டர், இது ஒரு தனி க்வெஸ்டனாக கேட்பாங்கப்பா. யார் யாரெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியும் அவங்க ஓரளவுக்கு சில செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் இன் கம்பஷன். அதுதான் எவ்வளோ நான் சொன்னேன், எவ்வளோ ஹீட் வந்து கம்பஷனில் ரிலீஸ் ஆகுதுன்னு மெஷர் பண்ணலாம். இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த கேலரிஃபிக் வேல்யூ, ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எவ்வளோ கேலரிஃபிக் வேல்யூ இருக்குது. நம்ம ஏன்னா நமக்கு எந்த வாங்கினாலும் எந்த ஈட்டபிள்ஸ் வாங்கினாலும் எவ்வளோ கேலரிஸ் அப்படின்னு
எழுதியிருப்பாங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ எனர்ஜியை கொடுக்குன்றது அது மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு. இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் சச் எஸ் மெட்டபாலிக் ஸ்டடி, ஃபுட் ப்ராசஸிங், எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நமக்கு வந்து இந்த எனர்ஜி அந்த ஹீட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொன்று டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்டு, இன்னொரு விஷயம், இதுவும் அதே மாதிரி தான் சேம் திங் பட் ஒரு சிம்பிளிஃபைடு, தட் இஸ் காஃபி கப் கலரி மீட்டர். நீங்கள் குடிக்கிற காஃபி கப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு சிம்பிள் காஃபி கப் கலரி மீட்டர். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, அது கொஞ்சம் ஹைலி எக்ஸ்பென்சிவ், இது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இதை தான் லெபார்ட்டரியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அது வந்து சாலிட் சாம்பிள்ஸ்க்கு, இது வந்து லிக்விட் சாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட், இந்த காஃபி கப்பை. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் உள்ளதெல்லாம் இந்த காஃபி கப்பில் பண்ண முடியாது, பாம் கலரி மீட்டரில் தான் பண்ணணும். இது ஒரு சிம்பிள் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். சேம் பிரின்சிபிள் ஆல்சோ ஹியர், ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட் யூஸிங் காஃபி கப் கலர் மீட்டர். கான்ஸ்டன்ட் வால்யூமில் அங்கே பார்த்தோம், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து இங்கே பார்க்கலாம். ஏன்னாக்கா இங்கே வந்து வால்யூமில் சேஞ்ச் வரும், அங்கே ஃபுல்லாக சீல்டுங்கிறதால வால்யூம் சேஞ்ச் வராது. இங்கே வால்யூம் சேஞ்ச் வந்தாலும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கலாம் நம்ம. ஸ்கெமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இஸ் கிவன், இன்ஸ்டெட் ஆஃப் பாம் இங்கே என்னென்னா ஸ்டைரோஃபோம் கப் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டைரோஃபோம்னா இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குவோம், தட்டு ஒன்று ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைரோஃபோம் அது வந்து ஒரு ஹீட்லாம் வெளியில் விடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டைரோஃபோமில் இட் இஸ் பாலிஸ்டைரீனில் மேட் பண்ணுது. இட் ஆக்ட் அஸ் அ குட் அடியபேட்டிக் வால், ஹீட்டை வெளியில் விடாது, அண்ட் டஸ் நாட் அலோவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் டூரிங் த ரியாக்ஷன். த என்டையர் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ் பை த வாட்டர். அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற அத்தனை என்னென்னாக்கா வாட்டர் மட்டும்தான். அங்கே நமக்கு பாமும் அப்சர்வ் பண்ணிச்சு, வாட்டரும் அப்சர்வ் பண்ணிச்சு, இங்கே வந்து ஒன்லி வாட்டர் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் ரியாக்ஷன் வேர் தர் இஸ் நோ அப்ரிஷியபிள் சேஞ்ச் இன் வால்யூம். ரொம்ப சேஞ்ச் இன் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைங்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் மெஷர், வாட்டரை வாட்டரில் வச்சுருக்கோம், அதில் மெஷர் டே பாம் கலரி மீட்டர் மாதிரி வாட்டரில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த சேம் ஃபார்மில் தட் இஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு எம்டபிள்யூ சிடபிள்யூ இன்ட்டு டெல்டா டி. ஏன்னா இங்கே வாட்டர் மட்டும்தான், அந்த பாம் கிடையாதுன்றதால இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலா அவங்களுக்கு கிடையாது சரியா. ஓகே, வேறு எம்டபிள்யூ இஸ் அ மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சிடபிள்யூ இஸ் அ மோலார் ஹைட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ யூஸிங் திஸ் வி கேன் கால்குலேட் தி டெல்டா யூ ஆஸ் வெல் அஸ் டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் கிடச்சதுனாலும் ஓகே, டெல்டா யூ இது இந்த ஃபார்முலாஸ் இதுக்கப்புறம் சேம் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த டெல்டா யூ. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் க்யூ இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் என்தால்பி, நம்ம படிச்சிருக்கோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். அப்போ இங்கே ஹெச் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வி கேன் கால்குலேட் த யூ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கலோரி மீட்டர்.